மார்ச் 15ஆம் தேதி ரஷ்யா உக்ரைனோட சுமி, கர்கிவ் அப்புறம் ஒடசா இந்த பகுதிகளில் பயங்கரமான தாக்குதல் பண்ணியிருந்தாங்க. அதுவும் குறிப்பாக இந்த ஒடசாவில் தாக்குதல் பண்ணதுனால 20 பேர்த்துக்கிட்ட இறந்துட்டாங்க, அதுக்கப்புறம் 40 பேர்த்துக்கு மேலே காயமடைஞ்சிட்டாங்கன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. இதுதான் டெட்லியஸ்ட் அட்டாக் இது வரைக்கும் நடந்ததுலேயே ஒடசாவில் அப்படிங்கிற அளவு சொல்லியிருக்கிறாங்க. மற்ற டைம்லலாம் நாங்கள் இங்கேயும் குண்டுகள் விழுகும், ஆனால் பயங்கரமான தாக்குதல் இங்கே நடந்திருக்கு அப்படிங்கிற அளவு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம கூட சொல்லியிருப்போம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைனோட அஃபீஷியல்ஸ், மேற்குலக நாடுகளோட அஃபீஷியல்ஸ்லாம் இருந்தாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு ரஷ்யா டார்கெட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது போல இதை மேலும் உறுதி செய்யும் விதத்தில் அங்கே இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ் இருப்பாங்க இல்லையா, இது போல் இவர் இறந்துட்டார் அவர் இறந்துட்டாருன்னு ட்விட்டரில் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை வச்சு மேட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து உறுதிப்படுத்தப்பட்ட செய்தி இல்லை, அதனால அவங்ககிட்ட நான் காட்ட முடியல. பட் இது போல தகவல்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஒரு வேளை ரஷ்யா சொன்னது உண்மையா இருக்குமோ அப்படின்ற போல கேள்வி வருது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்தது இந்த சுமி பகுதி. இந்த சுமிலையும் சும்மாலாம் இல்ல, மொத்தம் 69 அட்டாக்ஸ் ரஷ்ய தரப்புல இருந்து நடந்திருக்கு அப்படின்னு உக்ரைன் தரப்புல சொல்லியிருக்காங்க. மொத்தம் 208 வெடிஸ்தங்கள் கேட்டுதான் சொல்லப்பட்டு வருது. இந்த 69 அட்டாக்ன்றது இந்த கைடட் மிசைலு, ட்ரோன் தாக்குதல், அப்புறம் இந்த ஏர் ஸ்ட்ரைக், இது போல விஷயங்கள், மோட்டர் தாக்குதல், ஆர்ட்டிலரி ஷெல்லிங், எம்எல்ஆர்எஸ் தாக்குதல், இதெல்லாம் தனி. ஸோ இது போல பல வகையான தாக்குதல் இந்த சுமி ஒப்லாஸ்டிக் கீழே இருக்கக்கூடிய பல செட்டில்மெண்ட்ஸ், பல வில்லேஜஸ் மேலே ரஷ்யா ருத்ர தாண்டவம் ஆடிருக்காங்க. இதனால அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்தையும் இவாக்குவேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இதைத்தான் நம்ம முன்னாடியே சொன்னோம், ரஷ்யாவுக்குள்ளே போய் தாக்குதல் பண்ணிட்டாங்கன்னா ரஷ்யா பஃபர் ஜோன் கிரியேட் பண்ணுறதுக்காக 1 ட்ரூப்ஸ் அனுப்பணும், அப்படி இல்லையா ரஷ்யாலேயே ஒரு பஃபர் ஜோன் அமைப்பாங்க அப்படிங்கிறது சொல்லப்பட்டு வருது. ஸோ ரஷ்யா எலெக்ஷனுக்கு அப்புறம் என்ன முடிவெடுக்க போறாங்க அப்படிங்கிறது தெரியல, அதனால பொறுத்திருந்தா பார்க்கணும். அடுத்த அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா கர்கிவ். இந்த கர்கிவ்லையும் பயங்கரமான தாக்குதல் ரஷ்யா பண்ணியிருக்கிறாங்க. இதனால இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோன் தாக்குதல்லாம் நடந்திருக்கு. இதனால கிரிட்டிக்கல் சிவில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்லாம் டேமேஜ் ஆயிருக்கு, 2 பேர்த்துக்கிட்ட காயம் அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல் எல்லாம் வந்துட்டு இருக்கு. இங்கேயும் கொஞ்சம் எவாக்குவேஷன் ப்ராசஸ்லாம் நடந்திருக்கு. ஆக ரஷ்யாவும் உக்ரைனும் மாறி மாறி இந்த பார்டர் பகுதியில், உக்ரைனுக்கு இந்த பெல்கிராட் பகுதி, ரஷ்யாவுக்கு இந்த சுமி கர்கிவ் இந்த பகுதியில வந்து பிடிக்கிறதுக்கான வேலைகள் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாம இப்ப எலெக்ஷனோட 2வது நாள் நடந்துட்டு இருக்கு, நாளைக்கு 3வது நாள் நடக்க போது, அதுலயே ஆல்ரெடி சைபர் அட்டாக் நடந்திருக்குன்னு வழக்கம் போல மேற்குலக நாடுகள் சொல்றது போல ரஷ்ய தரப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது வரலாறு காணாத சைபர் அட்டாக் வந்து இந்த நார்த் அமெரிக்கன் பகுதியிலிருந்து நடந்திருக்கு அப்படிங்கிறத போல அனலிஸ்ட்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன ஏன்ற கிளியரான பிக்சர் வந்ததுக்கு அப்புறமா நம்ம தெளிவா அவங்ககிட்ட சொல்லுவோம், ஏதாவது மெயின் ஸ்ட்ரீம் மீடியால நியூஸ் வந்ததுக்கு அப்புறமா. ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவில செகண்ட் டே எலெக்ஷன், இந்த டைம்லயே நம்ம சொல்லியிருப்போம் பெல்கிராட் பகுதியில பயங்கரமான தாக்குதல் பண்ணிக்கிறாங்கன்னு அந்த வீடியோ பதிவில நம்ம பார்த்திருப்போம். ஸோ இதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமா ரஷ்யா என்ன செய்ய காத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாள் உக்ரைன் ரஷ்யாக்குள்ள போறதுக்காக தொட்டு பார்த்துட்டு வந்ததுக்கு இந்த அளவுக்கு தாக்குதல் பண்ணிக்கிறாங்களே. இது போக உக்ரைன்ல பல இடங்களில் தாக்குதல் நடந்திருக்கு, ஆனா குறிப்பிடும்படி மிகப்பெரிய அளவுல தாக்குதல் நடந்திருக்கு இந்த 3 பகுதியில. அப்படி இருக்கும்போது பெல்கிராட்ல பயங்கரமான குண்டு வெடிப்புகள் நடந்திருக்கு. இதுக்கு என்ன கைமாறு ரஷ்யா செய்ய போறாங்க அப்படிங்கிறத மிகப்பெரிய கேள்வியா வந்து நிக்குது. என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். பிரான்ஸ் தான் மிக முக்கியமான ஸ்பாட் லைட் எடுத்துக்கிறாங்க. இப்போ நான் ட்ரூப்ஸ் அனுப்புவேன், அதை அனுப்புவேன், இதை அனுப்புவேன் இல்லையா, அதனால அங்க இருக்கக்கூடிய மக்கள் பொதுச்சேர்ந்து முதல்ல நீ நேட்டோல இருந்து வெளியே வைப்பா மேக்ரான் அவர்களே அப்படிங்கிறதுல பயங்கரமான ப்ரொட்டஸ்ட் நடந்துட்டு இருக்குது. எப்படிங்க இதுக்கு முன்னாடி பிரெக்சிட் சொன்னாங்க, அதே போல இப்ப வந்து பிரெக்சிட் அப்படிங்கிறது போல போர்டன்லாம் வச்சுக்கிட்டு பயங்கரமான போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. இவங்க தான் டெமோக்ரஸி இல்லையா, மக்கள் சொல்றதுலாம் கேட்டு நடந்துக்குவாங்க இல்லையா, மக்கள் சொல்றாங்க கேட்டு நடந்துக்குமா பிரான்ஸ் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். பிரான்ஸோட அதிபரான இம்மானுவேல் மேக்ரான் அவர்களுக்கு இந்த 3 பேர் உட்காந்து பேசிட்டாங்க இல்லையா, பிரான்ஸ், ஜெர்மனி, போலாண்டு, இவங்களும் உட்காந்து பேசினதுக்கு அப்புறமா ஏதோ ஒரு விதமான புரிதல் வந்திருக்குது இவருக்கு, பொறி தட்டிக்குது போலக்குது என்னமோ. ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா பத்திரிகையில சந்திப்பப்போ அதோட வெளிப்பாடுகள் தான் தெரிய வருது. அதாவது இவங்களே வந்து செட்டப் பண்ணிக்குவாங்களா என்ன ஏதுங்க தெரியல. ஏன்னா கேள்விகள் கேட்டுக்கிறாங்க, அதுக்கு இவர்கிட்ட இருந்து வர பதில்கள் பாருங்களேன், நீங்களே மேட்ச் பண்ணி பாத்துக்கணும். அதாவது இது போல கேள்வியெல்லாம் கேளுப்பா ஓகேவா அப்படிங்கிறது போல கொண்டு வந்து உட்கார வச்சிருப்பாங்களா என்னங்க தெரியல. ஏன்னா எதிரில் இருக்கிறவங்க வந்து ஒரு கேள்வி கேட்டுருக்குறாங்க, எங்க புட்டின் அவர்கள் கால் பண்ணா நீங்க பேசுவீங்களா அப்படிங்கிறது போல, கண்டிப்பா பேசுவேன், அவர் கால் பண்ணி அவர் ஏதாவது ப்ரொப்போசல் வச்சுக்கிறாருன்னு அவர் சொன்னாருன்னா நான் அதை கேட்பேன். ஏன்னா பிரச்சனை இருக்குது, அதை சால்வ் பண்ணி வைக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கு, கண்டிப்பா நாங்க அதை செய்வோம். அது மட்டும் இல்லாம உக்ரைனுக்கு வேணுங்க கூடிய உதவியை செய்யல, லிமிட் இல்லாம செய்வோம் அப்படிங்கிறது போல இப்படின்னு சொல்லிக்கிறாரு அப்படின்னு சொல்லிக்கிறாரு. அதாவது இந்த பேட்டியை பார்த்த ஒரு சாராம்சம் எனக்கு என்ன புரிஞ்சுதுன்னா, தயவு செஞ்சு புட்டின் அவர்களே கூப்பிடுங்க எனக்கு, ஏன்னா இவர் பார்க்க போனாலும் ஒரு பெரிய டேபிள போட்டு உட்கார வச்சு என்னப்பா வந்துட்டியா சாப்பிட்டியா கிளம்பு கிளம்பு போ அப்படிங்கிறது போல அனுப்பி விட்டுறாரு இல்லையா. ஆக்சுவலா ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்களுக்கு பயங்கரமான கோபம் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா அவர் முதல்ல சொல்லிக்கிறாரு,
துரோகம் நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்ட்டு மிகப்பெரிய துரோகத்தை வந்து பிரான்ஸ் ஜெர்மனி இவங்க எல்லாம் செஞ்சுக்கிறாங்க. இந்த மின்ஸ்க் அக்ரிமெண்ட்னு போட்டு உக்ரைனை வலுப்படுத்தினதுக்கு அப்புறமா இந்த கீவ்ல ட்ரூப்ஸ் எல்லாம் அனுப்பியிருக்கிறாங்க ரஷ்யா. அது ஒரு பாயிண்ட். இப்ப கீவ்ல வந்து ட்ரூப்ஸ் எல்லாம் வந்து சுத்தி வளைச்சு அவ்வளவுதான் நாளைக்கு உக்ரைன் இல்லை அப்படிங்கிற கட்டாய டைம்ல பிரான்ஸ் ஜெர்மனி இவங்க எல்லாம் போய் நின்று எங்க இப்படி வச்சு அக்ரிமெண்ட்ல கையெழுத்துவோம் நல்லவா இருக்கும், ட்ரூப்ஸ பின்னாடி அனுப்புங்க பேசிட்டுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லி நம்பி ரஷ்யாவும் வெளியே போயிடுச்சு. இப்ப இந்த அளவுக்கு இருக்கிறாங்க, இந்த அளவுக்கு பிரச்சனையாய் போச்சு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் பெருமளவுல அவர் இறங்கி வர மாட்டார் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். சோ இப்ப வந்து யார் இறங்கி போறது அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்கு இல்லையா, அதனாலயோ என்னமோ தெரியல ரஷ்யாவை வழிக்கு கொண்டு வரணும், அதாவது பேசுறதுக்கு கூட்டிட்டு வரணும், மிரட்டுறதுக்காது என்னப்பா பிரான்ஸ் அதிகமா அட்டாக் எங்களோட ரீஜன்ல பண்ணிக்கிறாங்க அப்படிங்கறத கூப்பிட்டு மிரட்டுறதுக்காக வச்சும் போன் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி கூட இது போல தாக்குதல் எல்லாம் பண்ண வச்சிருக்கலாம். உக்ரைன் வந்து வாலண்டியரா ரஷ்யாவோட பகுதிக்குள்ள போய் தாக்குதல் பண்றதுக்கு காரணம் ரஷ்யாவை பேச வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக செஞ்சிருக்கலாம் அப்படின்றது போல அண்ணன் சொல்லிட்டு இருக்காங்க. பட் எது எப்படியோ இவர் இது போல போன் கால்க்காக அப்படியே எப்போ கூப்பிடுவாரு அப்படின்னு பாத்துக்கிட்டே இருக்கிறாரு அப்படிங்கிறது தெரியுது. இதை ஓப்பனா சொல்லிட்டு போய் இங்க பாருங்க தெரியாம நடந்துருச்சு முடிஞ்சிருச்சு எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு கொஞ்சம் பார்த்து என்ன ஏதுன்னு சொல்லுங்க முடிச்சு விட்டலாம் அப்படின்னு ஒரு வார்த்தை இறங்கி போறது அப்படிங்கிறது தான் இந்த பிரச்சனையா இருக்கு அப்படிங்கிறது தான் இது. சரி நம்ம செய்திக்கே வந்துருவோம். அதாவது பிரான்ஸோட அதிபரான இமானுவேல் மேக்ரான் அவர்கள் பொறுத்த வரைக்கும் ரஷ்யாங்கிறது ஜெயிக்கவும் கூடாது ஜெயிக்கவும் மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம உக்ரைன் இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய பிரச்சனையில ஏதோ ஒரு பக்கம் ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான பொசிஷன் கிடைச்சிருச்சு அப்படின்னா அதை பயன்படுத்தி நெகோசியேஷன் டேபிள் உட்கார வச்சு ரஷ்யாவை வழி கொண்டு வரலாம். அதுக்கப்புறம் இந்த பத்திரிகையாளருக்கு கேட்டிருப்பாங்க ஏங்க அமெரிக்காவே வந்து நாட்டோலேருந்து போறேன்னு இருக்கிறாங்க உதவி பண்ண மாட்டேறாங்க இது போல சூழ்நிலை வந்துச்சுன்னா யூரோப் வந்து உதவி பண்ணுவீங்களா, அதுவும் நீங்க உதவி பண்ணுவீங்களான்னு கேட்டா ஆமா நாங்கள் உதவி பண்ணுவோம் உக்ரைனுக்கு, ஏன்னா அது யூரோப்போட அமைதிக்கு வந்து பிரச்சனையா வரும் த்ரெட்டா வந்துடும் அதனால நாங்கள் உதவி பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க. அது எல்லாத்துக்கும் மேல வந்து பாத்தீங்கன்னா இப்போ உக்ரைனுக்கு வந்து உதவி பண்றதுல எந்த ஒரு லிமிட்டுமே இருக்காது, நாங்கள் அதிகமான உதவிகள் செய்வோம் அப்படிங்கிறத வரையும் சொல்லியிருக்கிறாரு. எல்லாத்துக்கும் மேல மிக முக்கியமான விஷயம் இப்போ உக்ரைனுக்கு வந்து பிரச்சனை நடந்திருக்கிறனால யூரோப்ல இருக்கக்கூடிய அமைதி கொஞ்சம் சீர்குலைகிற மாதிரி இருக்கு இல்லையா, அதனால யூரோப்புக்கு ஒரு நிலையான அமைதி தேவைங்கிறதுக்காக ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் கூப்பிட்டாலும் நான் பேசுவேன், அவர் சொல்லக்கூடிய டேர்ம்ஸ் என்ன அதாவது அந்த என்ன சொல்றாரு அப்படிங்கிறதையும் கேட்டுக்கிட்டு அதையும் நான் கருத்துல எடுத்துக்குவேன் அப்படிங்கிறது போலையும் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இதுதான் ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்கக்கூடிய விஷயங்கள் முக்கியமான விஷயங்கள் எல்லாம் வச்சு பார்க்கும்போது எங்க நீங்க வந்து ரஷ்யா வந்து ஒரு வெயிட்டான பொசிஷன் உக்ரைனுக்கு வந்துருச்சுன்னா ரஷ்யா கூப்பிடலாம் நினைக்கிறீங்க, அந்த டைம் ரஷ்யா பேச மாட்டேன்னு போயிட்டு நம்ம வெயிட்டான பொசிஷன் வந்ததுக்கு அப்புறமா பேசிக்கலாம் அப்படிங்கிறதுல திரும்பி அவங்க முறுக்கிட்டு நின்னாங்கன்னா எப்படி? அது மட்டும் இல்லாம இவங்க இந்த மாதிரி பாயிண்ட் வட்டும் பேசிக்கலாம்னு வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாங்கல்ல, இந்த படத்துல கூட வரும்ல அந்த பாயிண்ட் வட்டும் பேசிக்கலன்னா பாயிண்டே வராது முடிஞ்சிடும் பஞ்சாயத்தே முடிஞ்சிடும், கடைசியில பார்த்தோம்னா எதுக்குப்போ அவங்கள கூட்டிட்டு வந்தோம் அப்படிங்கிறது போல இருக்கும்ல, அது போலதான் ஆயிட்டு இருக்கேன்னா ரஷ்யா பெருமளவுல முன்னேறிட்டு இருக்காங்க, பல பகுதிகளை பிடிச்சிட்டாங்க, பல சிட்டிஸ் இன்னும் வெயிட் ஏறிட்டே போயிட்டு இருக்கு ரஷ்யால நெகோசியேஷன் டேபிள்ல. அப்படி இருக்கும்போது எப்படிங்க பிரான்ஸ் இது ஒத்து வருங்களா, இது தொடர்கதியா போயிட்டே இருக்குமே அப்படிங்கிறது போல இருக்கு. அதனால என்ன நடக்க போகுது அப்படிங்கறது பொறுத்து இருந்து பார்ப்போம். ஆனா சில அனலிஸ்ட் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா இப்ப உக்ரைன் பயங்கரமா பெல்கிராட் பகுதி தாக்கிட்டு இருக்கிறாங்க, எலெக்ஷன் எல்லாம் முடிஞ்சு ஓஞ்சதுக்கு அப்புறமா மிக்க பிரம்மாண்டமான தாக்குதல், இது வரைக்கும் யாருமே பார்க்காத அளவுல தாக்குதல் ரஷ்யா தரப்புலேருந்து கண்டிப்பா இருக்கும். அந்த தாக்குதலுக்கு அப்புறம் எல்லாம் லபோ திபோன்னு குதிச்சுட்டு மேற்குலக நாடுகள் போய் நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்றோம் திரும்பி ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிறாங்க. அப்படி நடக்குதா என்ன அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இதோட இந்த பதிவை நான் முடிச்சுப்போம். இந்த பதிவு அப்படிங்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு நல்லா இருந்திருக்கும் நம்பிக்கை அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், பை பை.